பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சௌதரிகளும் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதனுடைய பலாபரங்களை சுருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது பங்குடி மாதம் பங்குடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் கவலைகளுடைய கண்ணீரையும் புடைக்கின்ற ஒரு மாதம் எத்தனையோ சாபங்களும் பாபங்களும் இருந்தாலும் மாற்றுகின்ற ஒரு வல்லமை தருகின்ற ஒரு மாதம் இந்த மாதத்தை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் வருகின்ற மாதங்கள் மட்டுமல்ல வருகின்ற வருடங்கள் கூட நம்ம வாழ்க்கைக்கு வளம் தருகின்ற ஒரு மாதம் ஒரு தோன்றாத துணை ஒரு அற்புத கவசம் இந்த பங்குடி மாதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் மாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதத்துல எப்படி இருக்கும் இந்த பங்குடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ குரு பயிற்சி வரப்போகுது அது ஒன்றே உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது அதுக்கு இப்போ நீங்கள் தயாராக இல்லை இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அற்புதம் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு மாதம் பிரிந்தவர்கள் ஒன்று செய்கின்ற மாதம் வெளிநாட்டு யோகம் தருகின்ற ஒரு மாதம் பிள்ளைகள் மத்தியில் சற்று கவனமாக இருங்க உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துங்க நீண்ட தூர பயணத்தை வெற்றி வெற்றியை அடைய வேண்டும் என்றால் சற்று போராடத்தான் வேண்டும் தளர்ந்து விடாதீங்க மன ரீதியாக உடல் ரீதியாக அதிக நன்மையை தருகின்ற ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான ஒரு மாதம் குடும்பத்தில் திருமண யோகத்தை குருவின் அவருடைய அருளால் கிடைக்கக்கூடிய அதே பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் விரைய சனியாகவும் ஏழைய சனியினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்காங்க இதில் ஒரு இதுதான் ஆனாலும் கவலைப்படாதீங்க ஏழைய சனியுடைய ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் சரியோ விரயசனியாக சனியாக இருந்தாலும் சொல்லி அந்த விரைய சனியை சுபசனியாக மாற்றுகின்ற வல்லமை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் நாலா பக்கத்திலிருந்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் கிட்டும் அரசு துறையில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கும் சனி பகவான் கைவிட்டாலும் சனிக்கு இணையாகிய தேவகுருவுக்கு இணையாகிய அசுரகுருவாகிய சுக்ரனுடைய அருளும் கிடைக்கின்றது தேவகுருவும் அசுரகுருவும் பக்கபலமாக இருந்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மீனராசிக்கு இந்த மாதம் அதே நேரத்தில் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க கூட இருந்தே குடிபறிப்பவர்கள் நீங்கள் எப்படா விடுவீங்க அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக இருங்க ஆண்களை விட பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் கவனமா இருங்க எத்தனையோ அவமானங்களையும் வேதனைகளையும் பட்டாலும் கூட பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார் என்பதைப் போல பொறுமையும் நிதானமும் வெற்றியை உங்களுக்கு வகுத்து தரும் சின்ன சின்ன கோபங்களையும் எரிச்சல்களையும் வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் பிரிவு என்ற ஒன்றை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே பிரிவை சந்தித்தவர்களோடு நிரந்த பிரிவை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள் பொறுமையாக நிதானமாக இந்த நேரத்தில் தான் இதுவரை நீங்கள் ப சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல நற்பலனை தரக்கூடிய குரு அந்த குரு பகவான் இப்போ சமீபத்தில் அந்த குரு பகவான் உங்களை நோக்கி நகர்ந்து வருகின்றார் இந்த வருகின்ற குரு பயிற்சி ஒரு சிறப்பாக வீணர் ஆசைக்கு அமையும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உன்னையும் உண்டு தான் ஒரு துணை ஒரு பாதுகாப்பு மனைவி ஒரு துணையா கணவன் ஒரு துணையா பிள்ளைகள் ஒரு துணையா இல்லைங்க யார் கைவிட்டாலும் ஒரு நல்ல துணை உண்டையும் ஒன்று தானே அதுதான் குலதெய்வம் சாபங்களும் பாபங்களிலிருந்து நம்ம காக்க நம்ம படுகிற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இனம் புரியாத ஏதோ ஒரு காரணம் காரணமா இருக்கு இல்லையா என்னன்னே தெரியலீங்க என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் எதுவுமே புரியலீங்க என்னுடைய நல்ல திறமை இருந்த கூட நான் வெற்றி அடைய முடியவில்லை என்னெல்லாம் ஏங்கி போகின்றீர்களே அரசியல்ல ஆன்மீகத்துல கலங்கி போகின்றீர்களே அதை புரியாத புதிர்கான ஒரு காரணம் தான் கொள்ளு தெய்வம் தெய்வம் அதாவது பெருந்தெய்வங்களுக்கு இடையாக ஏன் பெருந்தெய்வங்கள் கொடுப்பதை கூட நமக்கு வாரி வழங்கின ஒரு சக்தி தான் குலதெய்வத்துக்கு உண்டு பெரியனடாக இருக்கலாம் சாமி இருக்கலாம் முனியப்படம் இருக்கலாம் இல்லையம்மனாக இருக்கலாம் சாமியாக இருக்கலாம் மாணசாமியாக இருக்கலாம் பேச்சியம்பனாக இருக்கலாம் பச்சைவழியப்பனாக ஏதோ ஒரு தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு தெரியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் என்ன வாருங்கள் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோனில் சொல்ல மாட்டேன் நேருக்கு வாருங்கள் சொல்லி பிரசன படமாக நான் அதை விட உங்களை சொல்கிறேங்க அங்கு இங்கே சென்று அலைய வேண்டாம் குலதெய்வமே தெரியாதவருக்கு ஒரு ரட்சகர் ஒரு சக்தி ஏழுமலைவாசன் திருப்பதி வெங்கடாஜலபதி தான் பாலாஜி தான் குலதெய்வத்துக்கெல்லாம் தெரியாதவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் தான் அவரை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வம் இல்லையா ஒரு அந்த ஒரு இடத்தை நிரப்புகின்ற ஒரு சக்தி கவலைப்படாதீங்க நிம்மதியாக இருங்க இந்த மாதம் பங்குனி மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்களா வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தி துணை அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம் நல்ல நிலையை அடையணும் அப்படின்னா நீங்க நல்லா கூர்ந்து பாருங்களேன் துன்பம் இல்லாத கிரகங்கள் இதுல இது துன்பமே இல்லாத ராசி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏதோ ஒரு விதத்துல நிலவுக்கும் குறை உண்டு தேவராக இருந்தாலும் கூட இந்த பூமியில் அவதாரம் பண்ணாலும் துயரம் உண்டு ராமன் பட்ட துன்பத்தை விட யார் பட முடியும் ராம ராம ராமேதி ராமி ராமே மனோரமே சகசிரநாம தத்துள்ளியம் ராமநாம வரான் ஆக வாழ்க்கையில துன்பமும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கின மன வலிமை தருவது குலதெய்வ வழிபாடு தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் பங்குனி உத்தர தன்னைக்கு தயவு செய்து அந்த திருமணம் ஆனவங்க உங்க கணவனை தயவு செய்து குலதெய்வம் கோயிலை நோக்கி நகர்த்துங்க சொல்லுங்க கணவன் மனைவியை தான் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதே நேரத்தில் ஆகாத பெண்களாக இருந்தாலும் கூட நல்ல திருமண வாழ்வு அமையலாம் அந்த வாழ்வு நிலையா இருக்கணும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா குலதெய்வ ஆலயம் செல்ல வேண்டும் குலதெய்வத்தினுடைய வடிவம் அம்சம் என்ன தெரியுங்கன்னா செவ்வாய் ஒவ்வொரு குலதெய்வமே செவ்வாயுடைய அம ரத்தக்காரகன் பூமிகாரகன் தைரியம் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் அத்தனை மிக்கது தான் குலதெய்வம் குலதெய்வம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆயிரம் கோயில் கதவை தட்டுங்களேன் எத்தனையோ நீர் நீரழித்தான் பாருங்களேன் இல்லை அனுபவம் இல்லை ஜோதிடத்துல விடா நம்ம பாட்டுக்கு கண்ணை முடிட்டு எது வேணாலும் பேசிட்டே போகலாம் ஆனால் குலதெய்வம் மட்டுமே அது ரெண்டு செஞ்சல்லாம் இருக்கலாங்க ஒரு குங்குமம் பாஞ்சலை வச்சு கும்பிடலாங்க அதுதான் குல தெய்வம் இந்து தர்மத்தினுடைய ஆணி பேரே குலதெய்வம் குலதெய்வத்தை கொடுக்கறத யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க ஆபத்து காலத்துல மட்டும் இல்லைங்க தன்னுடைய பிள்ளைங்க நம்ம ரத்தம் தாங்க குலதெய்வம் அது மதுரை வீரனாக இருக்கலாம் கருப்பண்ணா சாமி இருக்கலாம் முனியப்படம் இருக்கலாம் எல்லையப்படா இருக்கலாம் இன்னைக்கு அயல் நாடுகளை வாடுங்க என்னுடைய ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் இவ்வளவு துன்பம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை பிரிதல் வேதனை கொடி கொடியாக சம்பாதிச்சாலும் அதை வச்சு மாற முடியாத ஒரு நிலை இதுக்கெல்லாம் காரணம்னா குலதெய்வம் தெரியல அதுக்கு காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சூழ்நிலை காலமாக அயல் நாடு சென்று தலைமுறை தலைமுறையாக குலதெய்வம் தெரியாமல் தான் அவங்க துன்பப்படுறாங்க குலதெய்வம் தெரிந்து கொள்ளுதல் தயவு செய்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நீர்க்குமணி மாறி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சொகுத்தெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க குலதெய்வத்தை விட்டுட்டு நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பிரயசனியாக ஏடவசனியுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க அதே நேரத்தில் வருகின்ற குரு பயிற்சி உங்களை காக்க போகுது ஏன்னா இந்த ஏடவேஸ்வனியுடைய ஆரம்ப இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் குரு அதாவது சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த குரு பக்தி மிக்கவர் குருவினுடைய குருவுக்கு குரு மேல அவ்வளவு பக்திங்க அது தேவ இருந்தாலும் அசுர குருவாக இருந்தாலும் குருவுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு கிரகம் குரு மட்டும் இருந்து இருந்துவிட்டால் சனியுடைய பாதிப்பு இல்லை அந்த வயலை பார்க்கும் பொழுது நீங்க குலதெய்வ வழிபாடு பங்குனி மாதம் செய்வீர்கள் வெற்றியை எளிதில் வசப்படுத்துவீர்கள் சற்று கவனமா இருங்க சுவரை வைத்தே சித்திரம் வரையும் என்பதை போல உடல்நிலையில் கவனமாக இருங்க தீராத பழிபாபங்கள் சேருவதற்கான சூழ்நிலை இருக்கு கூட இருந்தே குழிபெறிப்பவர்கள் காத்திருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காலகட்டத்திலேயும் வெற்றியை அடைந்தவர்கள் நல்ல திருமண யோகம் கிட்டியவர்கள்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்ப குடும்பத்தில் திருமண யோகம் கிட்டும் செல்வம் கிட்டும் நல்ல ஒரு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பை எல்லாம் குரு வழங்குவார் அதே நேரம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றையும் ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சிறப்பு மீனதாக செய்ய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிவனுடைய ஆலயத்திலேயும் தட்சிணாமூர்த்தி அவரை வழிபாடு செய்வது சிறப்பு அவர் மட்டும் வழிபாடு பண்ணாது உங்களுக்கு கல்வி கற்பித்த அது ஆசிரியருடைய பாதம் தொட்டு வணங்கினாலே அந்த குருவை தொட்டு வணங்குறதுதான் அந்த வகையில் மறைந்து போடைய துணை சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இந்த பாரத தேசம் இங்கு நிறைந்திருக்கின்றார்கள் ஆதி சங்கரில் தொடங்கி சாந்தான சுவாமிகள் இருந்து எத்தனையோ மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபடுவது சிறப்பு அதோடு இந்த சனி இறவசினருடைய ஆரம்பகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் திருத்தணிக்கு அருகே அகூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த அகூர் அதாவது சோனிகருக்கும் திருத்தணிக்கு இடையே இருக்கின்ற அந்த அகூர் பஸ் ஸ்டாப்பில் வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இல்லை ஆட்டோவில் போகலாம் காரில் போகலாம் ஏதோ ஒரு இடத்துல போய் காலையில் எட்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே அங்கே இருக்கின்ற பாத யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று நல்லெண்ண அங்கேயே கிடைக்க வாங்கி சனி பகவானுக்கு சூற்றி வழிபடுவனர் மீனராசிக்கு பங்குனிவாதம் மட்டுமில்லை வருகின்ற காலங்கள் சிறப்பாக அமையும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன ஸ்பரிச தரிசனம் வலது கையில சிவலிங்கம் இடது கையில வில்லம்பு தாய் அற்புதமான வடிவம் மீனராசிக்காரருக்கு வெற்றியை வசப்படுத்துவதற்கும் வெற்றியை நோக்கி சனி பகவானுடைய தொடக்கத்திலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகர் இந்த பாதசரீஸ்வரர் ஆலயம்